أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தார். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அழகான வழிமுறைகளை வாழ்வியலாக, வழிகாட்டு நெறியாக தீனுல் இஸ்லாமில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கை, இது எல்லாவற்றிலேயும் முன்மாதிரியை திருக்குர்ஆன் சொல்லித்தருகிறது. குறிப்பாக கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து வாழ்கிற குடும்ப வாழ்க்கை, இருவரும் ஒன்றாக இருக்கிற போது உள்ள வாழ்வியலையும் சொல்லித் தருகிறது. ஒருவேளை இவர்களுக்கு இடையிலே பிரிவு ஏற்பட்டால், ஒரு விவாகரத்திற்கு பின்னால் இவர்களின் அடுத்த கட்டம் என்ன என்பதையும் தெளிவாக குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஏன் இவர்களில் இருவரில் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் இவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன? கணவன் இறந்ததற்கு பின்னால் மனைவி, அல்லது மனைவி இறந்ததற்கு பின்னால் கணவன், இவர்களின் மறுமணம், இவைகளை குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் இஸ்லாத்திற்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் கணவன் இறந்து போய்விட்ட நிலையில் ஒரு மனைவி பல்வேறு சமூகங்களிலும் படும் பாடு சொல்லி மாளாது. அறியாமை காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் கூட சில சமூகங்களில் ஒரு கணவன் இறந்து போனதற்கு பின்னால் பெண்ணினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது, அவமானமானது. கணவன் இறந்து போய்விட்டால் மனைவியை என்ன செய்ய வேண்டும்? சில சமய புத்தகங்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று எழுதி வைத்தது. ஏன் இந்த மண்ணிலே 1921 வரை, சமீப காலம் வரை, கணவன் இறந்து அவனை எரியூட்டி சிதைக்க முற்படுகிற போது கணவனை எரிக்கிற தீயில் உயிரோடு மனைவியை தள்ளிவிடுவார்கள். கணவன் போனதற்கு பிறகு இவளுக்கு வாழ்க்கை கிடையாது, இவள் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது. எனவே இவளும் அவன் இறந்து போய் சிதையூட்டப்படுகிறான், இவள் உயிரோடு நெருப்பில தள்ளப்பட்டு கொடுமையாக இவளும் கொல்லப்படுகிறாள். உடன்கட்டை ஏறுதல் என்கிற இந்த பழக்கத்தை, இந்த கொடுமையை சில மதங்கள் சட்டமாகவே வைத்திருக்கிறது. அவர்களின் வேத புத்தகங்களிலே அது இருக்கிறது. கணவன் இறந்து போறதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்று மதங்களிடையே போய் கேள்வி வைத்து பாருங்கள். உயிரோடு எரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. அவள் அடுத்த திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது சில சமூகங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு காத்திருப்பு காலம், 4 மாதம் 10 நாட்கள். கணவன் இறந்து போனதற்கு பிறகு அந்த காத்திருப்பு காலம் முடித்தவுடன் அவள் அடுத்த மணமகனை தேர்வு செய்து, வாழ்க்கை துணையை தேர்வு செய்து, அவள் அடுத்த திருமணத்தோடு இணைந்து அவள் வாழலாம். சில நேரம், சில சமயங்களில்
மதங்களில் கணவன் இறந்து போனதற்கு பிறகு மனைவியை அலங்கோலமாக்குகிறார்கள். அது எதற்கு தெரியுமா? யார் பார்த்தாலும் இவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஆசை வரக்கூடாதாம். எனவே அவளுக்கு முட்டை அடித்து அவளுடைய அணிகலன்களை எல்லாம் கலற்றி பொட்டழித்து பூ அழித்து மூளையில உட்கார வைத்து ஒரு வெள்ளச்சியலை உடுத்தி பார்ப்பதற்கு அவள் அழகற்றவளாக அசிங்கமானவளாக, இவளை எந்த இடத்திலையும் முற்படுத்த முடியாது முன்னிலைப்படுத்த முடியாது என்கிற ரீதியில் ஒரு அசிங்க தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். காரணம், தவறி கூட அவளை பார்க்கிற ஒருவனுக்கு கல்யாண ஆசை வரக்கூடாது, அவன் திருமணமே செய்யக்கூடாது என்பதற்காக. மிக உயர்ந்த வாழ்வியல் வழிகாட்டுதலை கொண்டிருக்கிற இஸ்லாம், கணவன் இறந்து போனால் காத்திருப்பு காலத்திற்கு பிறகு, இத்தாவிற்கு பிறகு அவள் அடுத்த திருமணத்திற்கு தயாராகலாம். சொல்ல போனால் அது ஊக்குவிக்கப்படுகிறது. ஒரு மனைவி இறந்து போயிருக்கிற கணவன் கூட அவன் அப்படியே வாழ்க்கையை துணை இல்லாமலேயே கழிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவன் அடுத்த திருமணத்திற்கு, சொல்ல போனால் அவனுக்கு இத்தா காலம் கூட கிடையாது, அவனுக்கு ஒரு 3 நாட்கள் துக்க அனுஷ்டிப்பிற்கு பின்னால் ஒரு ஆண் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகலாம், ஒரு இத்தாவிற்கு பின்னால் ஒரு பெண் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகலாம். இந்த மறுமணம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏன் இதனால் சொல்லப்படுகிறது என்றால், இப்போது சொல்லப்படுகிறது என்றால், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வாழ்க்கை துணையை இழந்த பிறகு அல்லது விவாகரத்திற்கு பிறகு அடுத்த ஒரு திருமணத்தை நோக்கி நகர்ந்தால் அது பெரிய தவறாக பாவிக்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில். அல்லாஹ் அனுமதிக்கிறான், ரசூல் அனுமதிக்கிறார்கள், ஷரியத் அனுமதிக்கிறது, ஷரியத் அதை வலியுறுத்துகிறது, வற்புறுத்துகிறது. ஆனால் மனைவி போன உடனே ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரோ, கணவன் போன பிறகு அவர் இன்னொரு திருமணத்திற்கு அந்த மனைவி தயாராகிவிட்டாலோ, சமுதாயத்தில் மிகவும் மோசமானவர்களாக அவர்களை சித்தரிக்கப்படுகிற ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. இது மாபெரிய தவறு. ஷரியத்தை அனுமதித்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி அதை குறை சொல்ல முடியும்? அதிலும் இஸ்லாமிய பார்வையில் சர்வ சாதாரணமாக சஹாபாக்களின் காலத்தில் இருந்து இப்படிப்பட்ட மறுமணங்கள் இருந்திருக்கிறது. சொல்ல போனால் விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து குழந்தைகளோடு அவர்களை கல்யாணம் செய்து பராமரிக்கிற ஒரு திருமண வாழ்க்கை அல்லாஹ் எக்கச்சக்க சவாபை அதற்கு தருகிறார். விதவைக்கு வாழ்வு கொடுத்த நன்மையும் உண்டு. அந்த விதவை தன்னோடு வைத்திருக்கிறாளே அந்த குழந்தைகள் யத்தீம்கள், அந்த யத்தீம்களுக்கு வாழ்வு கொடுத்த நன்மையும் உண்டு. நிறைய அப்படி திருமணம் செய்தார்கள். நல்ல கட்டழகு வாலிபர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் திருமணம் முடிந்து விட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுவார், யாரை திருமணம் செய்தாய்? நான் ஒரு விதவையை திருமணம் செய்தேன். ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் செஞ்சிருக்கலாமே, ஏன் விதவையை திருமணம் செய்தாய்? அவளோடு நீ விளையாடுவதற்கு ஏற்ற மாதிரி உன் வயதுக்கு ஏற்ப ஈடுகொடுக்கிற ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் செய்திருக்கலாமே. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், என் பெற்றோர் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அந்த சகோதரிகளை எல்லாம் நான் தான் பார்த்து வருகிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்தால் வரக்கூடிய அந்த பெண் என் சகோதரிகளை விடவும் சிறியவளாக இருப்பாள். என் சகோதரிகளை எல்லாம் பார்த்து பராமரித்து நிர்வகித்து அவர்களை ஆளாக்க வேண்டிய அவசியத்தில் எனக்கு ஒரு விதவை பெண் தான், ஒரு நடுநிலையான வயது பெண் தான் தேவைப்படுகிறாள், எனவே நான் அவ்வாறு திருமணம் செய்தேன் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியானால் சரி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிப்பார்கள். விதவைகளை திருமணம் செய்வது ஒரு காலத்தில் சஹாபாக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவர்களின் குழந்தைகளுக்கும் சேர்த்து நமது குழந்தையாக பாவித்து எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்ற ஒரே ஒரு காரணம், எக்கச்சக்கமான விதவைகள் அன்றைக்கு திருமணமானார்கள்.
விதவைகளின் தேக்கம் என்பது இல்லவே இல்லை. இந்த சமுதாயத்தில் இவ்வளவு தூரம் மார்க்கமும் ஷரியத்தும் வளர்ந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் அந்த தேக்க நிலை இருக்கிறது. குழந்தைகளோடு சேர்த்து விதவைகளை திருமணம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த எல்லா பெண்களும் அல்மோஸ்ட் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை தவிர 10 பேரும் விதவைகள். 40 வயதை தொட்ட கதீஜா அம்மா, 65 வயதை தொட்ட சௌதா அம்மா திருமணம் செய்கிற போது அவர்களின் வயது, 37 வயதை கடந்திருக்கிற ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா, சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் மனமுடிக்க முற்பட்ட போது எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே என்று பதிலாக சொல்லியிருக்கிறார்கள். விதவைகளுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தல் என்பது இந்த உலகத்தில் அன்னலாரின் முன்மாதிரி. அன்னலாரின் முன்மாதிரியில் இன்னொன்று என்ன தெரியுமா, அவர்களின் முந்தைய கணவர்கள் மூலமாக கிடைத்த குழந்தைகளோடு அப்படியே அந்த குடும்பத்தை சுவீகரித்துக் கொள்ளுதல், அது அன்னலாரின் முன்மாதிரி. இன்னைக்கும் நிறைய பேர் 2வது கல்யாணம் பண்றவங்க கூட வயசு 40-50 ஆணுக்கு ஆணுக்கிட்ட பின்னாடியும் கூட குழந்தை இல்லைன்னா கட்டிக்கிறோம், குழந்தை இருந்தா வேண்டாம் என்கிற மனப்பான்மை இன்றைக்கும் இருக்கிறது. நபி வழி என்பது, முன்மாதிரி என்பது அந்த பெண்ணுக்கான குழந்தைகளோடு திருமணம் செய்தல். யாராவது அப்படி கைம்பெண் மறுமணம் தேவையில்லை என்று அந்த பெண்ணே முடிவெடுத்து முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டால் நாம் விட்டு விட வேண்டும், நிர்பந்தித்து திருமணம் செய்து வைக்கக்கூடாது. குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுவிடும் என்று விரும்புகிற பெண்கள் மறுமணத்தை சில பேர் தேவை என்றாலும் கூட மனதை அடக்கி கொண்டு அவர்கள் கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார்கள். வற்புறுத்தியும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது, ஆனால் கூடுமான வரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் சுவனத்தின் கதவை திறக்கிற போது, திறப்பதற்காக பெருமானார் கை வைக்கிற போது இன்னொரு பெண்ணின் கையும் அங்கு வைக்கப்படும். சுவனத்தினுடைய வாயிலின் வளையத்தை பிடித்திருக்கிற பெண்ணிடம் நீ யார் என்று கேட்பார்கள். நான் கணவன் இறந்து போறதற்கு பின்னால் எத்தீமான என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த உலகத்தில் அடுத்த திருமணமும் செய்யாமல் நான் என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய தாய் என்று அந்த பெண்மணி பதில் சொன்னதாய் ஹதீஸிலே இருக்கிறது. வற்புறுத்த வேண்டாம், வலியுறுத்த வேண்டாம், நிர்பந்திக்க வேண்டாம். ஆனாலும் ஒரு 25-30 வயதிலேயே கணவனை இழந்து விட்டவர்களை காலம் முழுக்க ஏறத்தால் அடுத்த ஒரு 50 ஆண்டு காலங்கள் சமூகத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல், வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாமல், மனதாலும் உடலாலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் அடக்கி கொண்டு ஒரு பெண் வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கைம்பெண் மறுமணம் நிறைய மதங்களில் அது அவமானத்திற்குரியது, இங்கே மரியாதைக்குரியது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்து ஒரு திருமணம் செய்கிறான், அவன் மரியாதைக்குரியவன். ஷரியத்தின் எந்த இடத்திலும் அது பழிக்கப்படவில்லை, குறையாக பார்க்கப்படவில்லை. பின் எதற்கு மக்கள் மட்டும் பார்க்க வேண்டும்? தவறாக மக்கள் பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கைம்பெண்களின் மறுமணத்தை இந்த சமுதாயம் ஊக்குவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. கதீஜா அம்மாவுக்கு வயசு 40, ஏற்கனவே 2 கணவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். முந்தைய கணவர் அத்தீக் என்று பெயர். அந்த அத்தீக் என்பவருக்கு அந்த கணவர் மூலமாக ஒரு பெண் குழந்தை, அவர் வஃபாத் ஆகிவிடுகிறார். 2வது கணவர் அபூஹாலா என்று பெயர், அவரோடு 3 குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. மொத்தம் முந்தைய 2 கணவன் மூலமாக 4 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற ஹதீஜாவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குழந்தைகளோடு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். நான் உன்னை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்,
நீ முந்தைய கணவர் மூலமா பெத்த குழந்தையெல்லாம் உங்க அம்மா தாய் கிட்ட விட்டுட்டு உங்க தாய் வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் வர்றதுன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நிபந்தனை நபியும் போடவில்லை, எந்த சஹாபியும் போடவில்லை. அந்த குழந்தைகளோடு திருமணம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். கதீஜா அம்மாவினுடைய நான்கு மக்களும் ரசூலுல்லாஹுவை இஸ்லாத்திலே ஆனார்கள், பெருமானாரை பார்த்தார்கள், சஹாபி ஆகிற பேர் பெற்றார்கள். அவற்றில் ஒன்று இரண்டு பேர் மிகப்பெரிய இஸ்லாமிய சொற்பொழிவாளர்களாக பின்னாலே இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. விதவைகளை அவர்களின் குழந்தைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் செய்ததை பார்க்கிறோம். பொதுவா ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணையை இழந்ததற்கு பின்னால் அல்லது விவாகரத்திற்கு பின்னால் அவங்க அடுத்த கல்யாணம் பண்றதுங்கிறது மார்க்கம் அனுமதித்த ஒன்று. அது ஹலால். ஹலாலிலே குறை சொல்லக்கூடாது. என்ன இது அல்லாஹுவின் மீதே குறுக்கீடு செய்வது போல, ரப்பு எப்படி இதை அனுமதித்தான் என்று கேட்பது போல. அல்லாஹ் ஹலால் என்கிறான், அதற்கு பிறகு நீ எப்படி விமர்சனம் செய்யலாம்? ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் குரானுடைய, இதுல மக்களுக்கு இஷ்டம் என்பது இல்லை, மக்களுக்கு மறு உரிமை என்பது இல்லை, ஏற்கலாம் அல்லது விடலாம் என்கிற இரட்டை நிலைப்பாடு இல்லை, ஏற்றே ஆக வேண்டும். காரணம் அல்லாஹ் ஹலால் ஆக்குகிறான், ரசூல் ஹலால் ஆக்குகிறார்கள், இஸ்லாமிய ஷரியத்துக்கு அதற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது. அப்படியானால் மறுமணம் செய்வோரை குறித்து அந்த மதிப்பீடு இன்றைக்கு தவறாக இருக்கிறது. இஸ்லாமை பொறுத்தவரை கணவன் இறந்துட்டா உடனடியா அடுத்த கல்யாணம், இது எந்த குறையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் போர்ல வஃத் ஆயிட்டார், கணவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். முடிஞ்ச உடனே நேரம் அபூபக்கர்ல போனாங்க, என் மகளை கட்டிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. உமரை விட வயதானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என் மகள் ஹஃப்ஸா விதவையாகிவிட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் யோசிச்சு சொல்றேன்னு போயிட்டாங்க அவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போனார்கள், என் மகள் விதவையாகிவிட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலே சொல்லாமல் போய்விட்டார்கள். ரெண்டு பேத்து மேலையும் கொஞ்சம் கோவம், ஏன்னா என் மகளை கட்டித்தர்றேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு நல்ல பதில் இல்லாமல் ரெண்டு பேரும் நகர்கிறார்களே. அது கொஞ்ச நாளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை பஹிக்காக காத்திருந்தவர்கள் பஹி வந்ததற்கு பிறகு அவர்களாக மனம் முடித்தார்கள். அந்த திருமணத்தின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீ எங்கிட்ட இந்த பெண்ணை கட்டிக்கோன்னு சொன்னப்போ நான் உனக்கு பதில் சொல்லாம இருந்ததுல உனக்கு வருத்தம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு. இல்லை, அல்லாஹுவின் தூதர் வஹியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், ரசூலின் ரகசியத்தை நான் சொல்ல முடியாது, நான் இப்பொழுதே ஊர் முழுக்க நாயகம் திருமணம் செய்வார்கள்னு சொல்ல முடியாது. வகி வராமல் ரசூலின் அடுத்த திருமணத்தை குறித்த அறிவிப்பை அவர்களே செய்ய முடியாத போது நானும் செய்ய முடியாது. அல்லாஹுவின் உத்தரவிற்கு பிறகு அந்த விதவையை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டியது, மகளுடைய கணவர் வஃத் ஆகிவிட்டார். முடிந்த அடுத்த நாளே யார் யாரிடம் சொல்லி பெண்ணை கரை சேர்க்க வேண்டுமோ, பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமோ அந்த வேலையில இறங்கிவிட்டார்கள். இப்படி நிறைய பேர் ரசூலுடைய வரலாற்றிலே இப்படி நிறைய பக்கங்கள். விதவைகளுக்கும் அந்த விதவைகள் பெற்ற மக்களோடு முஸ்லிம்கள் வாழ்வு கொடுத்து அதன் மூலமாக இறை அருள் பெற்ற வரலாறுகள் நிறைய. மிக பிரபலமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. பன்னூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை, சட்டம் சார்ந்த ஹதீஸுகளை அறிவித்திருக்கிற பெண்மணி. உம்முல் மசாகின், ஏழைகளின் தாய் என்கிற சிறப்பு பெயரை கொண்டிருக்கிற உம்மு ஸலமா. அவங்களுடைய முதல் கணவர் அபூ ஸலமா. அப்படி ஒரு பிரியமான காதல் ஜோடி. அபூ ஸலமா வஃத் ஆகிவிட்டார். நான்கு ஆண்மக்கள், நாலு பேரும் ஓரளவு பெரிய குழந்தைகள்,
நான்கு மக்களுக்கு தாய் உம்மு சலமா. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பாதிக்கு மேல் தாண்டி விட்டார்கள். அவர்களின் வார்த்தையிலேயே சொல்லுவதானால் நான் ஒரு கிழவி என்கிறார்கள். அல்லாஹுவின் உத்தரவு உம்மு சலமாவை நாயகம் திருமணம் முடிக்க வேண்டும் போய் கேட்டார்கள். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியாமல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அபூ சலமா மௌத்தாகி இதா முடிஞ்ச உடனே போய் கேட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் செய்யற ஐடியா இல்லை போங்கன்ட்டான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், ஐடியாவே இல்லை போங்கன்ட்டாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பினார்கள், நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அப்போது ரசூலிடத்தில் அந்த பெண் மூன்று காரணம் சொல்லுகிறார்கள். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, நான் கொஞ்சம் கோபக்காரி, ஹதீஸிலே ரோஷக்காரி என்று வருகிறது, நான் கொஞ்சம் ரோஷக்காரி. ரெண்டாவது, நான் கிழவி, நான் வயதானவள். மூன்றாவது, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த மூன்று காரணங்களால் உங்களுக்கு மனைவியாகிற பாக்கியம் எனக்கு இருப்பதில் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், முதல் காரணம், நீ கோபக்காரி ரோஷக்காரி என்று சொன்னாய், உனது கோபம் நீக்க அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன். இரண்டாவது காரணம், நான் கிழவி என்று சொன்னாய், வயதானவள், நானும் உன்னை விட வயதானவள். மூணாவது காரணம், எனக்கு குழந்தைகள் இருக்கிறது என்றாய், இந்த குழந்தைகளோடு நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், ரிசுக் அல்லாஹுடைய கையில், அல்லாஹுதான் ரிசுக் தருகிறான் என்ற உறுதி இருப்பவர்கள் குழந்தை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்குவோம், குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ண மாட்டோம் என்கிற கான்செப்ட் ரிசுக்கிலே உள்ள நம்பிக்கையை குறித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு நான்கு மக்களோடு உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவை கல்யாணம் செய்தார். இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம், மறுமணம் என்பது தவறல்ல. இறந்து போனவுடன், ஒரு மனைவி இறந்து போனால் கணவனோ, கணவன் இறந்து போனால் மனைவியோ, உங்கள் வட்டாரத்தில் உங்கள் உறவு வட்டத்தில் திருமணம் செய்தால் தயவு செய்து குறையாக பார்க்காதீர்கள். காரணம், நீங்கள் சொல்லுகிற குறை அவர்களின் மீதல்ல, ஷரியத்தின் மீதானது. ஷரியத் அதை அனுமதிக்கிறது. எத்தனையோ பேர் மாறி 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 திருமணம், ஆத்திகான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஆத்திகா பின்த் ஸைத் ரழியல்லாஹு அன்ஹா, முதல் முதல்ல அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய மகனை கல்யாணம் பண்ணாங்க, போர்க்களத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார், அவரும் ஷஹீத் ஆயிட்டார். ஒவ்வொன்றிலும் இதான் முடிச்ச உடனே அடுத்த கல்யாணம், மூணாவது உமர் ரழியல்லாஹு திருமணம் செஞ்சான், உமர் ரழியல்லாஹு அன்ஹுவும் ஷஹீத் ஆயிட்டான். மூணு முடிஞ்சது, தொடர்ந்து திருமணம் செய்தவர்கள் எல்லாம் ஷஹீத் ஆகி விட்டார்கள். கடைசியா ஜுபைர் ரழியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்க. ஜுபைர் ரழியல்லாஹு கல்யாணம் பண்ண உடனே அவங்களும் ஷஹீத். அஞ்சாவதாக நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு திருமணம் முடிந்தவுடன் போதும், நம்ம வாழ்ந்துட்டோம் அவ்வளவுதான், காலம் பூரா இனி இப்படி கட்டையாக இருந்து போக வேண்டியதுதான்ற மனப்பான்மையில இல்லை சஹாபிகள் குடும்பத்து பெண்மணிகள் எல்லாம். அஞ்சாவதா அலி ரழியல்லாஹு அன்ஹு போய் நான் கட்டிக்கிறேன், அப்போ அந்த பெண்ணே வேணான்ட்டாங்க, பயமா இருக்கு, என்னை கட்டினவங்க எல்லாமே கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீத் ஆகிறாங்க, நீங்கள் இன்னமும் இந்த மார்க்கத்தில் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது, உங்களை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு வேடிக்கையா மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்களாம், மன் அஹப்ப அன் தகூன லஹு ஷஹாதத்துன் ஃபல்யதஸவ்வஜ் பி ஆதிகா, எப்பா யாருக்காவது ஷஹீத் ஆகணும்னு ஆசை இருந்தா ஆதிகாவை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். யாருக்கெல்லாம் ஷஹீத் ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்க ஆத்திகாவை கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணவர்கள் அல்ல, நமக்கு இங்கே இத்தனை பேர் திருமணம் செய்தார்கள் என்பதல்ல, ஒரு கணவன் இறந்து போனதற்கு பின்னால் அந்த பெண் அப்படியே மூளையில முடங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சரியத் ஒரு அழகான அடுத்த நகர்வை அடுத்த எடுப்பை சொல்லி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது பெரிய குறையா பார்க்கப்படும். ஒரு பெண் சில நேரங்கள்ல மனமுடிக்காமல் இருக்க எத்தனையோ காரணங்கள், கணவர் இறந்து போய்விட்டார், வயசு 20 or 25, அல்லாஹ் ஒருவேளை ஆயுசு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒரு 80 ஒப்பமே, கிட்டத்தட்ட 50-60 தனிக்கட்டையாக அந்த பெண் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் கொடுமையானது அல்லவா? இஸ்லாம் அப்படி சொல்லல. கூடவே கணவன் கூட சேர்ந்து செத்துருன்னோ,
ரெண்டாவது கல்யாணம் உனக்கு இல்லைன்னோ. இந்த நாட்டில் சமயங்களில் வேத புத்தகங்களில் இருக்கிறதா சொல்றாங்க, ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லைங்கிறான். முதல் திருமணத்திற்கு மட்டும்தான் மந்திரம் இருக்கிறது, இரண்டாவது கல்யாணத்திற்கு சொல்ல மந்திரமே இல்லை, எனவே பண்ணக்கூடாது. மறுமணம் என்பது தவறல்ல என்பது சரியத்தின் தீர்ப்பு. ஏன் சில பெண்கள் கல்யாணம் செய்யறது இல்லை? ஒன்று, முந்தைய கணவன் வஃபாத்தான கணவன் கூட ரொம்ப அன்பொழுக காதலாக பாசமாக வாழ்ந்திருப்பார்கள், அந்த பசுமையான நினைவும் மறக்க முடியாது. இன்னொரு கணவனோடு அந்த அன்பையும் காதலையும் பாசத்தையும் பங்கிட்டு பரிமாற பெண்களுக்கு விருப்பமில்லை. நிறைவா இவ்வளவு அன்பா இருந்ததுனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் என்கிற எண்ணத்தில் சில பேர். இதுக்கு நேர் மாத்தமா சிலது இருக்கு. என்னன்னா, முந்தைய கணவன் பயங்கரமா கொடுமைப்படுத்தி அந்த கொடுமையில ரணமாயி இனி அடுத்து வர்றவனும் இப்படிதான் இருப்பானோ அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாம். இது ரெண்டாவது காரணம். மூணாவது ஒரு காரணம், குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வருங்காலம் நல்லா இருக்கணும். பெரும்பாலான தாய்மார்களே தான், இவங்களை வளர்த்து ஆளாக்குனா எனக்கு அதுவே போதும். எனவே 2 வயசோ 3 வயசோ இருக்கிற கை குழந்தையா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அதுக்காக தன் வாழ்க்கை முழுக்க குழந்தைகளுக்காக அடுத்த திருமணம் செய்யாம இருக்கிறவங்க, இந்த மூணும் கூட பரவாயில்ல. ஒவ்வொரு காரணம்னு சொல்லலாம். நாலாவது ஒன்று இருக்கு, நிறைய பேர் கல்யாணம் பண்றதில்லை. என்ன தெரியுமா? மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ இந்த எண்ணத்தினால பண்றதில்லை. இங்கதான் ரெண்டு பேரும் தப்பு செய்கிறார்கள். மற்றவங்க என்ன செய்வாங்களோங்கிற எண்ணத்துக்காக தன் வாழ்வை அழித்துக் கொள்ளுகிற அந்த பெண்ணும் தவறு செய்கிறாள். மறுபக்கம் கல்யாணம் பண்ணாவே குறை சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கானே, அவனும் தவறு செய்கிறான். சரியத்தின் மீதான தவறு அது. அந்த பெண்ணினுடைய சுமையை யார் சுமந்து கொள்ளுவது? உண்மையில் சொல்லுகிறோம், இன்றைக்கு நிலவுகிற பொருளாதார உலகத்தில் தன் சகோதரி விதவையாய் வந்தால் அவளை வைத்து பராமரிக்கும் மனோநிலையில் சகோதரர்கள் இல்லை, அண்ணன் தம்பிகள் இல்லை. நம்ம கூட பிறந்தவோ வாழ்வில்லாம வந்து விட்டால் அவளை காலமெல்லாம் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் சகோதரர்கள் கூட இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆணோ பெண்ணோ மறுமணம் செய்தால் தப்பாக பேசுகிற இந்த சமுதாயம். அடுத்த கல்யாணம்னு பேச்சு எடுத்தாவே அவனை ஒரு காமுகனாக பார்க்கிறார்கள். அவன் ஒரு காம எண்ணம் மிகைத்தவன், அதனால மௌத்தா போன உடனே அவனுக்கு அடுத்த மனைவி தேடுது, அடுத்த கணவனை தேடுது என்று ஒரு காம எண்ணத்தை முத்திரையாக கொத்துவது எவ்வளவு பெரிய கேவலம். அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விதவை இந்த சமூகத்தில் படுகிற பாடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நல்ல காரியங்கள்ல அந்த பெண்ணை முன்னாடி நிறுத்த மாட்டாங்க விதவைகளை. ஒரு கல்யாணம், ஒரு நிச்சயம், ஒரு நல்ல காரியம், சுபகாரியம், முன்னால அந்த பிள்ளையை நிக்க விட மாட்டாங்க. அவள் சகுனம், அவள் பீடை, அவள் தரித்திரம் பக்கத்துல வைக்கிறது இல்ல. இந்த கொடுமையை எல்லாம் எதற்காக அனுபவிக்க வேண்டும்? இன்றைக்கு வரையும் நேற்று சமயத்தில் இருந்து நம்மிடத்தில் தாவி கொண்ட சில விஷயங்கள்ல ஒன்னு என்ன தெரியுமா? ஒரு விதவை பெண்ணை கெட்ட சகுனமாக பார்ப்பது. கணவன் இறந்து போனதற்கு அவள் என்ன செய்வாள்? அவள் ஏன் ஒரு நல்ல காரியத்தில் முன்னிலைப்படுத்த கூடாது? இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுமை எல்லாம் அனுபவிப்பதற்கு பதிலாகத்தான் சரிய சொல்லுகிறது, இறந்து போய்விட்டால் அடுத்த துணைகளை வாழ்க்கையில தேடிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு சக்தி இருக்கலாம், வயதான காலத்தில் யார் பார்ப்பது? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சரியத்தை அனுமதித்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, யாராவது ஒரு ஆண் மனைவி இறந்த பின்னால் மறுமணம் செய்தாலோ, யாராவது ஒரு பெண் கணவன் இறந்த பின்னால் மறுமணம் செய்தாலோ, தயவு செய்து அது சரியத்தின் ஒரு சட்டம் என்று பார்க்க வேண்டுமே தவிர, உங்களினுடைய வாய்களால் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து சரியத்தையும் சேர்ந்து கேவலப்படுத்தாதீர்கள். இப்படிப்பட்ட மறுமணங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை அவர்கள் சந்திக்க வேண்டியது வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்திலே இல்லறத்திலே ஈடுபட்டு வாழக்கூடிய எல்லா ஜோடிகளுக்கும் அல்லாஹ் நல்ல நிம்மதியான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.